உங்கள் ஜாதகத்தில் பலம் இல்லாத கிரகத்தை பலப்படுத்துவது எப்படி? இப்போ பலம் இல்லாத கிரகம்னா ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் பலம் இருக்குது பலம் இல்லைன்னு தெரியணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலம் இல்லாத கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சனி. சனி வந்து பலம் இல்லை. ஏன் சார் அப்படின்னா, இது விருச்சிக ராசியில் இருக்குது, அது சனியோடைய வீட்டுக்கு பதினொன்றில் பாதகத்தில் இருக்குது, இங்கே பகையாக இருக்குது, சனிக்கு முன்பின் சுபகிரகம் எதுவும் இல்லை. சுபகிரகம்னா இப்போ சந்திரன் சுபகிரகம், இது வந்து வலதுபுரி சந்திரனாக இருந்தால் சுபகிரகம், தேய்பிரி சந்திரன் சூரியனுக்கு ஆறு ராசிக்கு மேலே இருந்தால் அது தேய்பிரி சந்திரன், அப்போ இந்த பக்கம் கேது, அப்போது சனி வந்து பலம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ யார் பலம் இல்லை? சனி இந்த லக்னத்துக்கு யார்? ஏழாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாக வராரு. அப்போ சனி வந்து ஏழு எட்டு குடியேற வரும்போது அப்போ திடீர் அதிர்ஷ்டம் இந்த ஜாதகத்துக்கு பெரிய லெவலில் கிடைக்கல, மனைவி மூலியமாக பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். சனி தொழில்காரகனாக இருக்கிறனால தொழில் மூலியமாகவும் பெருசாக எதுவும் கிடைக்கல. அப்போ இது பலவீனமாக இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு பலப்படுத்துறதுக்கு எப்படி? இப்போ உதாரணத்துக்கு இப்படின்னே போட்டுக்கோங்க, சனின்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் சனி பலவீனமாக இருந்தால் அந்த சனி பகவானை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சனி பலவீனமாக இருந்தால் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைய உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வருடம் ஒரு முறையோ மாத ஒரு முறையோ போயிட்டு வரணும். இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது, சனி பலவீனமாக இருக்கும்போது பெரியப்பா சித்தப்பாவை மாதம் ஒரு முறை பார்த்தா நல்லது, அல்லது அவங்களுக்கு உங்கள் கையினால் உணவு கொடுத்தா நல்லது, ஏதாவது ஸ்வீட்டோ உணவோ ஏதாவது உங்களால் முடிஞ்சது. சனி பலவீனமாக இருக்கும்போது கம்பல்சரி அவங்க புளிப்பு சுவைகளை அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லது. புளிப்பு மிட்டாய் சாப்பிட்லாம், புளி சாதம் சாப்பிட்லாம், இந்த மாதிரி புளிப்பு சுவைகளை அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லது. சனி பலவீனமாக இருக்கிறவங்க கருநீல கலர், அது பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு அல்லது கர்ச்சிப்பு, கையில் ஒரு கயிறு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு கயிறு கட்டிக்கிட்டால் நல்லது, சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பலவீனமாக இருக்கிறவங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இரவு பொழுதில், இரவுனா சனினா இருட்டுன்னு சொல்லுவோம், ஆறு மணிக்கு மேலே தெய்வ வழிபாடு பண்ணால் நல்லது, சரிங்களா? அதுக்கடுத்து இந்த சனி பலவீனமானவங்க கம்பல்சரி குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பசத்தப்பவங்களுக்கும் சரி, பாத பூஜை பண்ணுறது நல்லது, அல்லது அம்பாளுக்கு பாத பூஜை பண்ணுறது சிறப்பு, சரிங்களா? அல்லது குலதெய்வ கோயிலில் போய் பாத பூஜை பண்ணுறது சிறப்பு, அல்லது பெரியவர்கள் நம்மளுடைய நம்ம வயதுக்கு மூத்தவங்களுக்கு பாதத்தை கழுவி விடுறது சிறப்பு, சரிங்களா? அது ஆச்சாரியர்களுக்கு சிவனடியர்களுக்கு தான் அப்படின்னு இல்லை, குருமார்கள் யாருக்கு வேணாலும் செய்யலாம், உறவுகளை கூட செய்யலாம், கால் வலிக்குதுன்னு சொல்கிறவங்களும் கொஞ்சம் நேரம் கால் கூட அமைதி விடலாம். அதுக்கடுத்து எள்ளி மிட்டாய், எள்ளு உருண்டை, நல்லெண்ணெய் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றது, சனிக்கிழமையில் பழைய சோறு சாப்பிட்றது, பழைய சட்டையை சனிக்கிழமை வெளிக்கிழமை போட்ட சட்டையை அழகு சட்டையை சனிக்கிழமை காலையிலேயே போட்டு ஆஃபீஸ் போகிறது, திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கூட கழட்டி மாற்றிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரி சொல்லுவோம் இல்லைங்களா, சனி என்பது மந்தம் அப்படின்னு சொல்லுவோம், சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் வந்து இந்த சனிக்கிழமையில் கம்பல்சரி சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லையா, அந்த சோம்பேறித்தனத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு அதிகாலையில் நீங்கள் எந்திரிக்கிறது, இருட்டுலேயே சனி இருட்டு கிரகம் தானே, அந்த சனிக்கிழமை மட்டும் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறது, சனிங்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஆயில்னு சொல்லுவோம், நல்லெண்ணெயை வந்து தலைக்கி வச்சுக்கிறது, சனிக்கிழமை நாளில் மட்டும் எப்பயுமே வந்து ஒரு இரும்பு, சனி தான் இரும்பு, இரும்பு ஒன்று கையில் வச்சுக்கிறது, எள்ளு வந்து கொஞ்சம் ஒரு கருப்பு கலர் துணியில் கட்டி உங்கள் பர்ஸில் வச்சுக்கிறது, இப்படி வச்சுக்கிட்டால் போதும், சனியை பலவீனமான கிரகம் சனி அப்படின்னு வச்சுக்கணும், அந்த சனியை நீங்கள் பலப்படுத்தலாம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு நான் சொன்ன பரிகாரம் தான், சரிங்களா? பெரும்பாலும் வந்து இவங்க சித்தப்பா வீட்டுக்கு போவார், சித்தப்பாவை போயிட்டு அவர் கொஞ்சம் நேரம் அவர் கால் வலி பேசன்ட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு காலம் கேட்டு வருவார். இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாதம் ஒரு சனிக்கிழமை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார், மாதத்தில் நாலு சனிக்கிழமை ஏதாவது ஒரு சனிக்கிழமை இதை கம்பல்சரி அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அப்படி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த சனிங்கிற அந்த தொழில் அப்படிங்கிறதுல எந்த வித பிரச்சனையும் வரதில்லை, தொழில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, நல்லா வெற்றியை தருது, நல்லா போயிட்டுருக்கு, சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சார். இதே மாதிரி அமைப்பில் இப்போ எங்களுக்கு சூரியன் பலம் இல்லாமல் போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சூரியன்னா தந்தை ஃபஸ்ட்டு, அப்போ தந்தைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சூரியன்னா உயர் அதிகாரி, உங்களுக்கு மேலே உள்ள மேல் அதிகாரிகளுக்கு, மேல் பதவியில் உள்ளவங்களுக்கு, வேலையில் இருந்தாலும் சரி பிசினஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சூரியன்கிறது ஒளி, வலது கண் சொல்வோம், கண் பார்வை இல்லாத நபர்களுக்கு
உங்களால் வந்து முடிஞ்ச உதவிகள். இப்போ நிறையா விதிகளில் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பார்வையற்றவர் வந்து இசை நிகழ்ச்சி நடக்கும், அதே மாதிரி பார்வையற்றவங்க பாடிட்டே வருவாங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அல்லது சூரியங்கிறது கண்ணாடி, அதனால் யாருக்காவது கண்ணாடி கிளாஸ் வாங்கி கொடுங்க. சரிங்களா, உங்களோட வயதில் மூத்தவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுக்கும்போது கம்பல்சரி வந்து உங்களுக்கு கண் பார்வையை வந்து கம்பல்சரி அந்த கண் பார்வையற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கண் கூலிங் கிளாஸ் சும்மா வாங்கி கொடுத்தாலும் வேலை செய்யும். அதுக்கடுத்து இந்த சூரியன்கிறது கோதுமை அப்படின்னு சொல்லுவோம் நவதானியத்தில், அந்த கோதுமை சப்பாத்தி, கோதுமை அல்வா, கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுகள் ஏதாவது பெரியவங்களுக்கு உங்களுக்கு வயதுக்கு மூத்தவங்களுக்கு வாங்கி கொடுங்க. சூரியன் சிவன், அப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும் அதிகாலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அதுக்கடுத்து சிவ வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இது எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறது சிறப்பு. சூரியன் பலவீனமாக இருக்கிறவங்க சூரியன் ஆறாம் நம்பரை குறிக்கக்கூடியது. சூரியன் நம்பரில் எண்கணிதத்தில் ஒன்றாம் நம்பரும் சூரிய திசையோட வருடம் அப்படிங்கிறது ஆறு. அது எப்பயுமே ஆறு தீபம் சூரியனுக்கு போடும்போது கம்பல்சரி நல்லாயிருக்கும். சூரியன் மேல் நோக்கி வரக்கூடியவர், அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சூரியனுக்கு பெரும்பாலும் தீபம் ஒற்றை தீபம் அப்படி மேல் நோக்கி எறிகிற மாதிரி போடுங்க அப்படிங்கிறாங்க, அதை பண்ணலாம். சூரியன் பெரும்பாலும் மலை அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை, அதனால் மலை கோயில்களுக்கு அதிகம் போயிருந்தால் நல்லது. அதே மாதிரி திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கன்னா இந்த சூரியன் உங்களுக்கு ரொம்ப நல்ல நன்மையை தரும், நல்ல வெற்றியை தரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியனை பலப்படுத்துறதுக்கு பெரும்பாலும் வீட்டில் பிரகாசமாக இருக்கிற மாதிரி அதிகமான தீபங்களோ அல்லது லைட்டு வெளிச்சங்களோ ஏற்படுத்துங்க, கண்டிப்பாக சூரியன் பலப்படும். இப்போ கருப்பு கலர் சனிக்கு சொன்னேன், அதே மாதிரி சிவப்பு கலரில் ஒரு கயிறு கட்டிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சூரியன் வந்து வலுப்பெறதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடிமர வழிபாடு பெரும்பாலும் பண்ணுங்கள், சூரியன் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும், அந்த சூரியன் வந்து பலம் பெறவும். இந்த மாதிரி வந்து நிறைய அவனுக்கு சொல்லிகிட்டே போகலாம். இந்த சூரியனை பலப்படுத்துறதுக்கு அவ்வளோ பரிகாரம் இருக்குது சரிங்களா, இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ சப்போஸ் இதே மாதிரி உள்ள ஜாதகங்களை, இப்போ சுக்கிரன் பலவீனமாக இருக்குது, நிறையா ஜாதகங்கள் இருக்குது. அப்போ சுக்கிரன் பலவீனமாக இருக்கும்போது பெரும்பாலும் அவன் கல்யாணம் ஆகலை, சுக்கிரன் பலவீனமாக இருக்கும்போது மாத இன்கம் வரலை, தினசரி இன்கம் வரலை, சரி நான் என்ன சார் பண்ணுறோம், அவர் எந்த பாவ விதி எப்படி வேணாலும் இருக்கட்டும், பாவமாக பிரித்து பேசினா இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன், சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில் அல்லது லட்சுமி கோயிலில் போயிட்டு ஏலக்காய் மாலை போட்டு உங்கள் பேரில் வெள்ளி வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க, சுக்கிரன் பலமாகும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா ரசகுலா, நல்ல தித்திப்பு இனிப்பு, வெள்ளை கலரில் உள்ள தித்திப்பு இனிப்பு, இது வந்து சுக்கிரன் தான் சரிங்களா, அதை நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்சால் சீம்பால் கட்டி சாப்பிடுங்க, சீம்பால் கட்டி வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாப்பிடுங்க, அது ரொம்ப உங்களுக்கு நன்மையை தரும். அதுக்கடுத்து இந்த சுக்கிரனை பலப்படுத்துறதுக்கு சுக்கிரனுக்கு வந்து நவதானியங்களை வெள்ளை மொச்சைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த வெள்ளை மொச்சை பயிரை வேக வச்சு சாப்பிட்லாம். முடிஞ்சால் பச்சையாகவே ஊற வச்சு ஆறு பயிர், சுக்கரனுடைய எண் ஆறு இல்லைங்களா, திசை வடம் இருபது, இருபது வெள்ளிக்கிழமை ஆறு பயிரை தொடர்ந்து சாப்பிடுங்க, சுக்கிரன் பலமாகும் சரிங்களா. சுக்கிரன் அப்படிங்கிறது காய்கறிகளை நீர் காய்கறிகள் சரிங்களா, அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பூசணி சரிங்களா, அது போன்ற நீர் காய்கறிகளை பூசணிருக்கக்கூடிய, இப்போது சாதாரணமாக தர்பூசணியை கூட எடுத்துக்கலாம் சரிங்களா, பிங்க் கலரில் இருக்கும், சுக்கரனுடைய கலர் ஒயிட்டும் பிங்க்கும் தான், அப்போ அந்த பிங்க் கலர் அதிகமாக. உதாரணத்துக்கு ஜூஸ் சாப்பிட்டா கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா ரோஸ் மில்க் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன், ரோஸ் மில்க்கு உங்களுக்கு சுக்கரன் தான். அந்த மாதிரி போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் நான் இன்னொரு ட்ரெஸ் போட்டிருப்பேன், பொதுவாகவே பிங்க் கலரில் போட்டிருப்பேன், அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கோவில் அதுன்னு வெளியாகவும் போகாமல் சுக்கிரன் அதிகாலை கிரகம், அதிகாலை வந்து வானத்தில் தெரியக்கூடிய நட்சத்திரங்களை பாருங்கள், ஆறு மணிக்கு நான் நிறையா பதிவுகளை சொல்லியிருப்பேன், விடிவெளி பாருங்கள் விடிய காலையில் நாலரை மணிக்கு தெரியும். கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விடிவெளியை பார்த்தா விடிவெளி வந்துருச்சுப்பா விடிய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து தோட்டத்துக்கு வந்து தண்ணி கட்ட போவாங்க, அப்போ விடிவெளி வந்துருச்சு விடிய போகுதுன்னு சொல்லி அந்த நைட்லாம் போய் நைட்டு தண்ணி கட்டுவாங்க, விடிவெளி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் விடிஞ்சொலி போ அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க, அப்போ வந்து படுப்பாங்க. நைட் தண்ணி ஓட்டுறது பகல் ஒரு முறை நைட்டு ஒரு முறைன்னு சொல்லிட்டு நிறையா பேர் அப்படி இருக்குது, இன்றைக்கி இந்த காலத்தில் இருக்குது, ஒரே ஒரு கிணறு இருக்கும், நாலு பங்காளி இருக்கும், ஒரு மோட்டர் இருக்கும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பகலில் ஒருத்தர் நைட்டில் ஓட்டுவாங்க, ஒரு மூணு நாள் திருப்பி மூணு நாள் இன்னொருத்தர் பகல் இன்னொருத்தர் நைட்டில் ஓட்டுவாங்க, அப்படிலாம் வந்து பார்க்கும்போது இந்த விடிவெளியை பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரனுக்கு வந்து சுக்கிர விஷயத்துக்கு நிறையா என்ன தான் சொன்னாலும் நல்ல லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டின்னு இந்த நட்சத்திர ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ராசிக்கற்கள், அந்த மாதிரி நல்லா வெள்ளை கலர் அல்லது பிங்க் கலரில்
மின்னு மின்னக்கூடிய கண்ணாடி பொருட்கள், கண்ணாடி கல்லாக இருந்தாலும் சரி, வைரக்கல்லாக இருந்தாலும், வசதியாக இருந்தால் வைரக்கல் வைங்க, அல்லது கண்ணாடி கல் வாங்கி வச்சு வீட்டில் பார்த்துட்டுருங்க, அது உங்களுக்கு நல்ல. அந்த மாதிரி கண்ணாடி கல் மினிமம் மின்னக்கூடிய ஒரு ஸ்டோனை உங்களுடைய வீட்டில் நீங்கள் வைக்கிறது மட்டும் இல்லாமல், உங்களுடைய நிலவாசல் இருக்கு இல்லையா என்ட்ரன்ஸு, அந்த நிலவில் உங்களுடைய பெட்ரூமில் உங்களுடைய பெட்டில் அந்த மாதிரி ஸ்டோன் மின்ற மாதிரி வைக்கிறது, உங்களுடைய கையில் மோதிரமாக போட்டுக்கிறது, சரிங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நன்மையை தரும். அதேமாதிரி பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் நெகை பாலிஷ் போடுறது ரொம்ப நன்மையை தரும். அதே மாதிரி இந்த சுக்கர விஷயத்துக்கு நெல்லிக்காய் சாப்பிட்றது, வெள்ளிக்கிழமை நல்ல நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றது நல்ல நன்மையை தரும். இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயம் இருக்குது, நம்ம சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நான் இதோட இதை நிறுத்திக்கிறேன். இந்த மாதிரி கிரக விஷயங்களை, கிரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பலம் இல்லாத கிரகங்களை பலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறையா நம்ம சொல்லலாம், நிறையா விஷயங்கள் இருக்குது. சுக்கரன்கிறது நல்ல ஆடைன்னு சொல்லுவோம். அப்போ சுக்கரன்கிறத வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கன்னி பெண் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ பக்கத்து வீட்டில் உள்ள ஏதாவது அக்காதாங்க சகோதரிக்கு அதை போல் யாருக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஒரு நல்ல பட்டு பிங்க் கலரில் பட்டு புடவை எடுத்து கொடுக்கலாம், சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு சுக்கரனை பலப்படுத்தும், சரிங்களா. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஏதேனும் சந்தேகம்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உண்டான விஷயங்களை இது பண்ணுறேன். இல்லை அப்பாயின்மெண்ட் வேணுண்டா, தனிப்பட்ட முறையில் நீங்கள் நார்மலாகவே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா. ஐயா திடீர் அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம். அதுக்கடுத்து இன்னும் கேள்வி பதில் நிகழ்ச்சியெலாம் இருக்குது.